நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு உங்களுக்கு புரியுதா? அவர் சொல்லிட்டாரு, நீ உன் நம்பிக்கையை மாற்றாத, நீ உன் அறிக்கையை மாற்றாத, நீ சொன்னதை சொல்லிக்கிட்டே இரு. எந்த சக்தி தடுத்துருன்னு பார்த்துடலாம், எந்த நோய் தடுத்துருந்து பார்த்துடலாம், எந்த மனுஷன் தடுத்துருந்து பார்த்துடலாம், எந்த சூழ்நிலை தடுத்துருன்னு பார்த்துடலாம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை ஒரு பட்டயத்தை போல் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை எவன் தடுக்க முடியும்? அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல், ஏன்னா அவர் சொல்லிட்டாரு. அவர் ஒரு நாளும் இப்போ நான் தெரியாதனமா சொல்லிட்டேன்னு ரிட்டன் எடுக்கவே மாட்டார். அவர் சொன்னா சொன்னது சொன்னது தான். ஆமேன். இப்போ பிரச்சனை எங்க தான் இருக்கு? நம்ம தான் அப்பப்போ மாத்திடுறோம். ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, ஆடு திருடுறல, திருடின மாதிரி கனவு கண்டேன் அப்படின்ட்டு நம்மள என்ன பண்ணுறது, கன்ஃபஷனை அப்பப்போ மாற்றிடுறது. ஸோ இந்த கன்ஃபஷன்ற வேர்டு க்ரீக்கில் போய் படித்தா, அந்த கன்ஃபஷன்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோலோகியோ. எல்லாம் சொல்லுங்க, ஹோமோலோகியோ. ஹோமோலோகியோ என்ன அர்த்தம்னா, என்ன சொல்லப்பட்டுச்சோ என்ன பேசப்பட்டுச்சோ அதை அப்படியே பேசு, அதான் ஹோமோலோகியோ. ஆமாம். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, உங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்கார் பிரதர் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அற்புதங்களாய் அடையாளங்களாய் இருப்போம். ஆமென். அப்போ இப்போ இவர் சொல்லிட்டாரு, இப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் எடுத்து அந்த ப்ராமிசஸ்ல ஒர்க் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. என்ன ஒர்க் பண்ணோம்? கர்த்தாவே, நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நீங்க அறிவிச்சிருக்கீங்க, நீங்க உரைத்திருக்கிறீங்க, இப்போ நான் அதை உரைக்க போகிறேன். எல்லாம் சொல்லுங்க, அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ சொல்லுங்க, நாம் சொல்லலாமே. அப்போ ரொம்ப சிம்பிள், ஒரு செக்கில் ஒரு சைடு அவர் கையெழுத்து போட்டு எப்பவுமே வச்சுட்டார். நீங்கள் தான் இப்போ என்ன பண்ணணும், கையெழுத்து போடணும். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணம் ஆனீர்கள் சொல்லிட்டார். இப்போ நான் தான் சொல்லணும், நான் தான் சொல்லணும், இயேசுவின் தழும்புகளால் நான் குணம் ஆனேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களாலும் அவர் என்னை ஆசீர்வதித்து விட்டார். ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் தான் என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பார்க்கும்பொழுது என் அறிக்கையை மாற்றிக்கிட்டே இருக்கிறேன். என் அறிக்கையை நான் மாற்றாமல் எப்படி வருது பாருங்க. உங்கள் நம்பிக்கையில் அசைவில்லாமல் வேவர் ஆகாதீங்க. அலை அடிக்கிற மாதிரி, காற்று அடிக்கிற இடத்துலலாம் அப்படி ஆடுற மாதிரி அசைவில்லாமல் என்ன பண்ண அசையாதீங்க. உறுதியாக என்ன பண்ணுங்க, இருங்க. ஏன் உறுதியாக இருங்க? ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராய் அவர் இருக்கிறார். ஆமென்.